வீட்ல பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொம்மைக்குள்ள பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் ஒரு டிவி, ஒரு கார் இதுல பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு போன் நம்பர்ல பேய் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலகம் முழுசும் 13 நம்பர்ன்றது ஒரு பேய்க்கான நம்பராகவே பார்க்கப்படுது. இந்த 13 நம்பரை எந்த நாடுகள் எல்லாம் சயின்ஸ் ரொம்ப நம்புறாங்களோ அந்த நாடுகள்லயே 13 நம்பரையே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம் கூட 12 மாடிக்கு அப்புறம் 14 மாடி தான் வருமா, அந்த அளவுக்கு 13 மேல மக்களுக்கு அவ்வளோ பயம். அந்த மாதிரி பல்கேரியா நாட்டில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த நாட்டில் 0888888 அப்படின்ற ஃபோன் நம்பரில் ஏதோ ஒரு மர்மம் அடங்கியிருக்கிறதாகவும் அந்த ஃபோன் நம்பர் வச்சுருந்தவங்க எல்லாமே இறந்துட்டதாகவும் அதனால் இனிமேல் அந்த நம்பரை யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த நாட்டு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணியிருக்கு. இந்த நம்பரை முத முதல்ல மொபிடெல் கம்பெனியோட சிஇஓ விளாடிமிர் கிராஸ்னவ் அப்படின்றவர் வச்சுருந்தார். இந்த நம்பர் அவர்கிட்ட இருந்தப்போ அவருக்கு திடீர்னு கேன்சர் வந்துச்சு. அதுக்கு காரணம் இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் கொண்ட பொருளை இவர் பயன்படுத்தியிருக்கலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ கார்லேயோ எங்கேயுமே ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் இல்லை. ஸோ அவருடைய மரணத்தில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கதா நம்புகிறாங்க. ரெண்டாவதா இந்த நம்பரை இப்படி வரிசையாக நடந்த மரணங்கள் காரணமாக அந்த நம்பரை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு மொபிடெல் நிறுவனம் மறுத்துருச்சு. அந்த நம்பருக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதாகவும் அந்த நம்பரை பயன்படுத்துகிறவங்க எல்லாமே அல்ப ஆயுஸில் அகால மரணம் அடைகிறாங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த நம்பரை இதுக்கப்புறம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த கம்பெனியும் முடிவு பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டும் முடிவு பண்ணியிருக்கு. நியூமராலஜி, பிளாக் மேஜிக், வாஸ்து அது இதுன்னு இருந்தாலும் இந்த மாதிரி எந்த கணக்குலையுமே வராமல் பல மர்மங்கள் இன்னும் இருக்கதா செய்யுது.